நேரம் முடிந்து விட்டது. சாப்பாடு போனது போனதான். பிக் பாஸ் சீசன் 7. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, இரண்டாவது ப்ரோமோவில் வந்து ஒரு கேமை காமிச்சிருப்பாங்க. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பசில்ஸ் வந்து பார்த்து விளையாடுற டாஸ்க். இந்த டாஸ்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், அந்த வீட்டில் ஒரு, அதாவது ஸ்மால் பாஸில் வீட்டில் ஒரு நபரும் பிக் பாஸ் வீட்டில் ஒரு நபரும் கலந்துக்கணும். மூன்றாவது நபரை ரெண்டு வீடும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து விக்ரம் வாலண்டியர் நான் போகிறேன், ஏன்னா மெமரி கேம்ன்றதுலாம் நான் நல்லா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். மற்றவங்களும் விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷயா கலந்துக்கிட்டாங்க, எனக்கு மெமரி பவர் இருக்குது, நான் விளையாடுறேன் அப்படின்னு. அக்ஷயா எல்லா கேமுமே வந்து வாலண்டியர் நான் விளையாடுறேன் தான் சொல்கிறாங்க. இதனாலே அக்ஷயா வந்து எல்லா வாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் மூணாவது நபர்களை யாரை தேர்ந்தெடுக்கலாம்னும் போது பிரதீப் வந்து நான் போகிறேன், ஏன்னா இந்த நிறைய இந்த மாதிரியான கேம் நான் விளையாண்டுருக்கேன், எனக்கு அது தெரியும், என்ன அனுப்புங்க அப்படின்னு பிரதீப் கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து யார் விளையாடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐஷு வந்து வாலண்டியராக நான் வரேன், ஏன்னா ஸ்பீடு அப்படின்றது வந்து இந்த டாஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, ஏன்னா வந்து இந்த டோட்டல் டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா 6.5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே மூணு பேருமே வந்து அந்த பசில்ஸை கரெக்டாக அடிக்கணும். ஒவ்வொருத்த நபருக்கும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான் ஃபோட்டோ காமிப்பாங்க. ஒரு 4 ஃபோட்டோ காமிச்சு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவங்க போயிட்டு அந்த ஃபோட்டோவை கரெக்டாக போடி இடத்துல அடுக்கணும். மொத்தமாக மூணு பேருக்கு சேர்த்தே 1.5 நிமிஷம் தான் இருப்போம். ஸ்பீடும் தேவைன்ற அடிப்படையில் மூணாவது நபராக ஐஷு தேர்ந்தெடுத்துட்டாங்க. முதல் நபராக பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் போனார். விக்ரம் பார்த்திங்கன்னா போய் பார்த்துட்டு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு. அந்த பாக்ஸ் திருப்பி திருப்பி பார்க்குறதுக்கு அந்த பாக்ஸ் வச்சுருந்தாங்க. திருப்பி திருப்பி பிக்சர் பார்க்க நிறைய டைம் எடுத்துக்கிட்டார். ஒரு வழியாக அடிக்கிட்டார். அடுத்தது ஐஷு. ஐஷு சொல்லக்கூடாது, செம்ம ஃபாஸ்ட்டு. அந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் மாதிரியான ஒரு டெக்னிக்கில் வந்து மெமரி பண்ணிக்கிட்டாங்க. இஉஆ அந்த மாதிரி அந்த இமேஜை வந்து மெமரி பண்ணிக்கிட்டு போய் கடகடகடகன்னு எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐஷு அடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அக்ஷயா பார்த்துட்டு ஒரு 30 செகண்ட் பார்த்தாங்க. அக்ஷயா பார்த்துட்டு போகிறாங்க, அதுக்குள்ளே பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து நிறைய டைம் எடுத்துட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 நிமிஷம் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஐஷு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-1.5 எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்க்குற டைம் வந்து ஒரு 30 செகண்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸை தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அக்ஷயா பார்த்த 30 செகண்ட் அண்ட் அவங்க ஓடும் போது பார்த்தீங்கன்னா 6.5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. போடித்திருக்கிற அந்த பாக்ஸை வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து கேப்டன் பூர்ணிமாவை பார்க்க சொன்னாங்க. பூர்ணிமாவும் பார்த்தாங்க. ஐஷு இது பக்காவாக கரெக்டாக ஃபுல்லாக பார்த்த மாதிரி அப்படி அடிக்க வச்சுருந்தாங்க. விக்ரம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ரிவர்ஸில் அடிக்க வச்சுருந்தார். அதாவது 1-2-3-4 இல்லாமல் 4-3-2-1 இந்த மாதிரி ஆர்டரெலாம் அவர் அடிக்கிட்டார். அடிக்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபைனலாக தப்பு தான். பூர்ணிமா இந்த ரிசல்ட்டை எப்படா சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் சொல்லிட்டாரு சாப்பாடு பறிக்கப்படும் அப்படின்னு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் வந்து அவங்க தோத்துட்டாங்க. இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு தராது. போன வாரம் வர பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், உப்பு இல்லாத ரசம் அந்த மாதிரி சாதங்கள் தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் தான் மாயா அண்ட் கூல் சுரேஷோட ஆட்டமே ஆரம்பிக்குது. ஆமாங்க, அந்த ப்ரோமோவில் பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு மூவ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இங்கே சாப்பாடு கிடைக்கல, நான் அங்கே போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு கேம் பிளானாக மாயா ஆரம்பிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கூல் சுரேஷும் ஜாயின் ஆகிறேன். அது இனிமேல் தான் நடக்க போகுது. போட்டியில் தோத்ததுனால பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் கேட்டிருந்தாங்க. பூர்ணிமா பிக் பாஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரலாம், ஆல்ரெடி உங்களுக்கு மேக்கப் செட்டும் ட்ரெஸ்ஸும் அனுப்பிச்சாச்சு, அதுதான் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த கேமில் வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக விளாண்டிங்க அப்படின்னு அப்ரிசியேஷனும் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஆங்கரிங் பண்ணுற மாதிரி அந்த கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அதை வந்து ஒரு ஆப்வியஸாக ஒரு கண்டென்ட்டாகவே அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அவர் வந்து ஸ்பேஸை எடுத்துக்கிறாரு, மற்றவங்களோட ஸ்பேஸை வந்து அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு. அது உண்மை தான், ஏன்னா எல்லா இடத்துலையுமே கூல் சுரேஷ் தானே வந்து காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆப்வியஸாக இதுவும் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணார். இருந்தாலும் பார்ப்போம் எந்த வகையில் எப்படி எப்படி போகுதுன்னு. இப்போது இந்த சண்டை வந்து, அதை சண்டைன்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்காக என்னென்ன விளைவுகள் வரப்போகுது, அதை மாயாவும் கூல் சுரேஷும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன். அடுத்தடுத்த 24/7 நடக்கிறத உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.